ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் இன்வெஸ்டர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, வீடு கட்டி ஒரு 5 வருஷத்துக்குள்ளே இல்லை அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்குள்ளே மேலே சீலிங்கில் வந்து கிராக்கு, இல்லைன்னா வெடிப்பு, இல்லைன்னா உதிர்ந்து போகிறது, அதுமாரி அந்த காங்கிரீட் கம்பி தெரியுத மாதிரி, இல்லை அப்படின்னா உடஞ்சி விழுது, இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும். இப்போ பெரும்பாலான வீடுகளில் வருது. இது வந்து ஏன் வருது, இதை வந்து எப்படி வராமல் தடுக்கலாம், அப்படி வந்துருச்சு அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த மூணையுமே இந்த வீடியோ வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கட்டாயம் இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுமாதிரி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பிளாஸ்டிங் ஃபெயிலியர். இந்த பிளாஸ்டிங் ஃபெயிலியர் வந்து எதுக்கு வருது அப்படின்னா, இது வந்து பிளாஸ்டிங் பண்ணையில் செய்கிற தவறுனால் வருது. அது என்ன தவறு அப்படின்னா, இப்போ பெரும்பாலும் வந்து சீட்டை அடித்து தான் நம்ம வந்து காங்கிரீட் வந்து பயன்படுத்தாங்க. பலகை வந்து ரொம்ப ரேரான கேஸில் தான் பலகை இப்போ வந்து செட்டரிங் ஒர்க்கு வந்து பயன்படுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி சீட்டோ இல்லை அப்படின்னா மோல்டோ பயன்படுத்தியில் நம்ம காங்கிரீட் வந்து கீழே உள்ள பாட்டம் ஃபினிஷிங் வந்து ஸ்மூத்தாக வந்துடும், சரிங்களா, ஒரு ரஃப்பாக இருக்காது. இது பலகை அடித்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு ரஃப்னஸை கொடுக்கும். அது காங்கிரீட் வந்து அதை வந்து சீட்டோ இல்லை அப்படின்னா மோல்டோ அப்படின்னா அது வந்து ஆயில் அடித்து நம்ம பண்ணுறதுனால அது வந்து ஒரு ஸ்மூத்தான ஷைனிங் ஷேப்பில் கொடுத்துருவோம். ஸோ அந்த ஷைனிங் ஷேப்பில் கொடுக்கறதுனால நம்ம அது கீழே பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணையில் நம்மளுக்கு வந்து ஒரு கிரிப்பு கிடைக்காது, ஒரு பிடிவானம் கிடைக்காது. இப்போ நம்ம வந்து ஒரு பிரிக் ஒர்க்கே நம்ம எதுக்கு கோடு போட்டு கட்டுறோம் அப்படின்னா அந்த பிடிமானத்துக்கு தான், சரிங்களா. அந்த பிடிமானம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து கிடைக்காது. ஸோ அந்த பிடிமானம் இல்லாததுனால நாளடைவில் அந்த இடத்துல வந்து கிராக் வரும். அதை வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, கீழே வந்து நம்ம வந்து கோடு போடணும், சரிங்களா. அந்த மாதிரி சீட்டோ மோல்டோ பண்ணுறோம் அப்படின்னா மிஷின்ஸ் வச்சு நம்ம வந்து நேரான கோடு வெர்டிகலாகவும் ஹரிசன்டலாகவும் கோடு போட்டு விட்டோம் அப்படின்னா அது வந்து இந்த பிளாஸ்டிங்கை வந்து பிடிமானத்துக்கு பிடிச்சி விடும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கோடு போடுறது மூலமாக இந்த மாதிரி பிளாஸ்டிங் வரத மூலமாக வர ஃபெயிலியரை வந்து தடுக்கலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ வந்து ஒரு வாழை கட்டுறோம் அப்படின்னா அது கூட நம்மளுக்கு வந்து வெர்டிகலாக தான் இருக்குது. ஸோ அதில் வந்து அவ்வளோவா ஃபெயிலியர் நமக்கு தெரியாது. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ஹரிசான்டலாக டாப்பில் வந்து பிடிமானத்துக்கு கட்டாயம் முக்கியமாக தேவை. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து கட்டாயம் வந்து ரூஃபில் வந்து கோடை போட்டு விட்டு அதில் வந்து பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணுறது ரொம்ப சிறந்தது. இது வந்து ஈரப்பதத்தினால் வர ஃபெயிலியர், சரிங்களா. இந்த மாதிரி ஈரப்பதத்தினால் வர ஃபெயிலியர் என்ன அப்படின்னா, எதனால் வரலாம் அப்படின்னா, ஒன்று மேலே நீங்கள் வெதரிங் கோர்ஸ் தலைச்செங்கல் போடலை அப்படின்னா இந்த மாதிரி ஈரப்பதத்தினால் வர ஃபெயிலியர் வரும். இல்லை அப்படின்னா மேலே உள்ள தலைச்சங்கள் மூலமாக லீக் ஆகி, சரிங்களா, மேலே உள்ள தலைச்சங்கள் ஏதோ ஒரு இடத்துல லீக் கொடுத்து அந்த லீக் மூலமாக தண்ணி உள்ளே இறங்கி கீழே உள்ள ஈரப்பதத்தினால் வர ஃபெயிலியராக வரலாம். மூணாவது இது வந்து என்ன டைப்பில் வரலாம் அப்படின்னா, ஏதோ ஒரு பிளம்பிங் லைன் பைப் லைன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அந்த பைப் லைனில் நம்மளுக்கு வந்து ரூஃபில் வந்து லீக் ஆகி பாத்ரூமோ ஒரு இன்கேஸ் இதுக்கு மேலே பாத்ரூம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பாத்ரூமில் வந்து தண்ணி லீக் ஆகி நம்மளுக்கு வந்து தண்ணி கீழே இறங்கி இந்த மாதிரி கீழே வந்து ஈரப்பதத்து மூலமாக வெடிப்பு வரும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தண்ணீர் மூலமாக வர ஃபெயிலியர் வந்து இந்த மாதிரி இருக்கும், சரிங்களா. இந்த மாதிரி கீழே வந்து ஒரு வெடிப்பும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஈரப்பதமும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எங்கே எங்கெல்லாம் தண்ணீர் படக்கூடிய ஒரு பாத்ரூமாக இருக்குது அப்படின்னா மேலே வந்து மொட்டை மாடியாக இருக்குது, இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து தண்ணி லைன் அங்கே வந்து போகுது, இல்லை அப்படின்னா ஒரு மெட்டீரியலை மேலே நீங்கள் வந்து ஸ்டம்ப் பண்ணாலும் வரும். இப்போ வந்து மேலே வந்து உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதில் வந்து கெட்டி ஒரு வருஷத்துக்குள்ளேயே நம்ம வந்து தலைச்சங்களை கொஞ்சம் லேட்டாக போடலாம் கூட வச்சுக்கலாம். அந்த இடத்துல முட்டியெல்லாம் மேலே வந்து அள்ளி போட்டுருவாங்க. ஸோ முட்டி இந்த மணல் எல்லாத்தையும் மிச்சமானது பூரா மேலே வச்சாலும் அந்த மணல் முட்டியெல்லாம் தண்ணி அப்சர்வ் பண்ணி அதை வந்து கீழே ரூஃபுக்கு தான் ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அந்த மூலமாக தண்ணியை ரிலீஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஈரப்பதத்தினால் இறங்கி அந்த இடத்துல ஈரப்பதத்து மூலமாக ஃபெயிலியர் நடக்கும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஈரப்பதம் நம்மளுக்கு வந்து வராமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஈரப்பதம் வராமல் பார்த்துக்கணும்னா இந்த மாதிரி முதல் வந்து தலைச்சங்களை வந்து ப்ராப்பரான முறையில் போடணும், அது மாதிரி ப்ளம்பிங்கையும் ப்ராப்பரான முறையில் போடணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான மெட்டீரியலும் நம்ம வந்து மொட்டை மாடியில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி மூணையும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஈரப்பதத்தினால் வர ஃபெயிலியரை நம்ம வந்து தடுக்கலாம். இது வந்து காங்கிரீட்னால் வந்த ஃபெயிலியர், காங்கிரீட்டோட வேலை முறையில் செய்கிற தவறுனால். இது என்ன தவறுனால் வந்துருக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரீசன் வந்து செக்சரல், சரிங்களா. அங்கே வந்து என்ன கம்பி போடணும், அதுக்கான ஸ்பேஸ் என்ன, அது வந்து லோட் கேரிங்கில் கரெக்டாக இருக்கா,
அந்த ஏரியாவுக்கு நம்ம கொடுத்துருக்க அந்த லோடு வந்து கரெக்டாக வாளுக்கோ இல்லை நம்ம கொடுத்துருக்க காலமுக்கோ பீமுக்கோ கரெக்டாக அதை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுதா அப்படிங்கிற செக்சுரல் கேல்குலேஷன் மூலமாக பண்ணி அதுக்கான ஸ்டீலு அந்த ரூஃபுக்கு என்ன திக்னஸில் காங்கிரீட் பண்ணணும், பீம் போட்டோம்னா பீமுக்கு என்ன திக்னஸ், என்ன சைஸில் நம்பர் ஆஃப் ராடு வைக்கணும், எத்தனை ராடு வைக்கணும், எல்லாமே செக்சுரல் கேல்குலேஷன் மூலமாக கரெக்டான அந்த லோட் கேரிங்கை நம்ம வந்து கொண்டு போகணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா, அந்த லோட் கேரிங்கை கரெக்டாக கொண்டு போனதுக்கப்புறம் நம்ம போடுற காங்கிரீட்டோட ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கணும். அது மாதிரி கவரு, அது மாதிரி அந்த அந்த சின்ன சின்ன கேப்பெல்லாம் அடைக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே அந்த காம்பாக்ஷன் பண்ணுறது, காம்பாக்ஷன்னா குத்தி விடுறது, இந்த மாதிரி கரெக்டான முறையில் நம்ம வந்து அந்த காங்கிரீட்டை வந்து அமைச்சு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வர ஃபெயிலியரை நம்ம வந்து தவிர்க்கலாம். சரிங்களா, இதில் பெரும்பாலும் நம்ம வந்து இதில் வந்து இந்த மாதிரி ஃபெயிலியரை வந்து எதுக்கு வருது அப்படின்னா செக்சுரல் தான். சரிங்களா, அடுத்து ரெண்டாவது வந்து காங்கிரீட்டிங் மிக்சிங் ரேஷியோ, என்ன ரேஷியோவில் நம்ம வந்து காங்கிரீட் மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த ரேஷியோவில் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எல்லாமே இந்த சின்ன சின்ன விஷயங்களான கவர் பிளாக்கு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்பாக்ஷன் நம்ம குத்தி விடுறது, அந்த காங்கிரீட் நல்லா குத்தி விட்டு நல்லா மட்டம் தட்டி லெவல் பண்ணி கொண்டு வருது, இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளும் இல்லாத அளவுக்கு நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வர ஃபெயிலியரை வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். எதுக்கு அப்படின்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் செய்கிற தவறு மட்டும்தான் அதோட பாதிப்பு வந்து உடனே நம்மளுக்கு வந்து தெரியாது. இப்போ என்ன ஒர்க்கு நம்ம செஞ்சாலும், ஒரு வண்டியை ரிப்பேர் பண்ணாலும் செல்லை ரிப்பேர் பண்ணாலும் அதோட பாதிப்பு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வேலை பார்க்கங்க அப்படின்னா அதோட பாதிப்பு நம்ம யூஸ் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் இந்த இடத்த தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க்கு மட்டும்தான் அதோட தவறு வந்து உடனே நம்மளுக்கு தெரியாது, ஒரு 5 வருஷமோ ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் தெரியும். ஸோ அதனால் நம்ம பண்ணுற ஒர்க்கையே கரெக்டான இன்ஜினியர்கிட்ட, இன்ஜினியரிங் கன்சல்ட்டிங்கோட கரெக்டான பிளானு செக்சுரலு எல்லாமே பக்காவாக வச்சு அந்த ஒர்க்கையும் கரெக்டான ஃபாலோவிங்கில் கைட்லைன்ஸோட, இன்ஜினியரிங் கைட்லைன்ஸோடு கொண்டு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்யூச்சரில் வர பாதிப்பை நம்ம வந்து தவிர்க்கலாம். சரிங்களா, இல்லைன்னா ஒரு கரெக்டான கான்ட்ராக்ட்காரர் இருந்தாலும் ஒரு நேர்மையானும் கரெக்டாகவும் செய்கிற கான்ட்ராக்ட்காரர்கிட்ட நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஒரு இன்ஜினியரிங் கன்சல்ட்டிங்கோட. எதுக்கு நம்ம வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கோம் அப்படின்னா, இப்போ பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு தான், நம்ம காசை எவ்வளோ தூரம் கம்மியாக யார் கோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணுமே தவிர அந்த பில்டிங்கோட குவாலிட்டி எவ்வளவு நல்லா இருக்கணும் அப்படின்னு யாருமே யோசிக்கிறதில்ல. நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக அந்த பில்டிங்கோட குவாலிட்டி தான் இருக்கணும். எதுக்கு அப்படின்னா இதை ரீஒர்க் பண்ணுறதுக்கான காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். இப்போ இந்த இடத்துல இதை வந்து இந்த இடத்த வந்து நம்ம வந்து ரீஒர்க் பண்ணணும், சரி செய்யணும், இந்த மாதிரி ஒரு வெடிப்பு வந்திருக்கு இதை வந்து நம்ம வந்து சரி செய்யணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இதை வந்து அந்த கீழே உள்ள எங்கெங்கெல்லாம் வெடிப்பு வந்திருக்கோம் அதை பூரா கம்ப்ளீட்டாக உடச்சி பார்த்துட்டு இந்த ஸ்டீலில் பூரா நம்ம கரப்ஷன் ஆகிருக்கு பார்த்திங்களா, அதை பூரா ஆன்டி கரப்ஷன் கெமிக்கல் கோட்டிங் அடித்து கம்ப்ளீட்டாக அதை பூரா பேட்ச் ஒர்க் பண்ணணும். இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு, இதுக்கான பட்ஜெட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நம்ம பண்ணையிலே நம்ம வந்து கரெக்டான ப்ரிகாஷனோட கரெக்டான முறையில் சரிங்களா ஒரு கரோஷன் ஒரு வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கல் கோட்டிங் ஸ்டீலெல்லாம் அடித்து நம்ம ஒரு காங்கிரீட்டை போட்டு, இல்லை காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் ஒரு வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கல் கோட்டிங் அடித்து நம்ம உள்ளே தண்ணி புகாத அளவு பார்த்துக்கிட்டு போடுற காங்கிரீட்டும் போடுற ஸ்டீல் குவாலிட்டியும் எல்லாமே கரெக்டான முறையில் நம்ம வந்து போட்டோம் அப்படின்னாலே இந்த மாதிரி ஃப்யூச்சரில் வர பிரச்சனைகளை பூரா நம்ம வந்து பெரும்பாலும் ஒரு 99% பிரச்சனைகளை வந்து தவிர்த்தலாம். சரிங்களா, ஸோ அதனால் வேலையை பார்க்கலே நம்ம சரியான முறையில் பண்ணுறது நல்லது. இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள், இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்திருக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே நம்ம நம்பர் இருக்குது, நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அதுக்கான நம்மளோட டீம் வந்து பண்ணி உங்களுக்கு வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு இந்த மாதிரி பிளான், எஸ்டிமேஷன், எலிவேஷன், செக்சுவல் ட்ராயிங் எதாக இருந்தாலும் கீழே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.